விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டைம் பாஸ். நான் உங்க மிர்ச்சி விஜய். ஆக்ஷன். டேய் சார், என்ன நீ ஆக்ஷன் சொன்னா தான் நடிப்பானா? நான் சொன்னா நடிக்க மாட்டானா? ஆக்ஷன். Bring the beat, man. டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் பசங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி இருக்கும். பரவாயில்ல, நம்ம இன்ஜினியரிங் தான் போகணும், இல்லை நம்ம இஸ்காம் தான் செலக்ட் பண்ணோம், இல்லை நம்ம லைஃப்பை மாற்றி வேறு மாதிரி புது ட்ராக்ல போகலாம், அப்படி ஏதாவது ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு சின்ன ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் டென்த்து முடிச்சதுக்கப்புறம், அதுவும் இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், பசங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா, நம்ம ஸ்டார் ஹோட்டல் உள்ளே போயிட்டு பிளேட் எடுத்துகிட்டு டின்னருக்கு நிற்கிற மாதிரி தான். ஒருத்தரோட பிளேட்டில் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், இன்னொருத்தரோட பிளேட்டில் பார்த்தா விதவிதமாக ஏதாவது இருக்கும். அவங்க போயிட்டு எட்டி பார்க்கலாம்னு பார்த்தா கவுண்டரில் ஏகப்பட்ட டிஷ் இருக்கும், எதாவது எடுக்கிறதுனே தெரியலையே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் பசங்களுக்கு இருக்கும். வீட்டில் சொல்லுவாங்க, டே சித்தி பையன் என்ன எடுத்தான், பெரியமா பையன் என்ன எடுத்தான், ஃபஸ்ட் குரூப் எடு, இன்ஜினியரிங் முடி, அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நான் சொல்கிறது நீ கேளு. இது அம்மா அப்பா கட் பண்ண சில ஃப்ரெண்டு மச்சான், ஃபஸ்ட் குரூப்பில் ஃபிசிக்ஸு மேக்ஸு நமக்கு பிடிக்காத எல்லா வார்த்தையும் இருக்குது, காமர்ஸ் எடுத்துலாம் இருக்கிறதுல அதான் ஈஸியாக, எங்கள் அண்ணன் சொல்லிட்டான் நம்ம எடுத்து பாஸ் ஆகிடலாம், நீ சொன்னால் கேளு. இன்னொருத்தர் வருவார், லெவன்த்து டுவெல்த்தில் நமக்கு வேளாண் வச்சு டிப்ளமோ போயிடலாம், அதான் பெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வேணால் போய்க்கலாம்டா அப்படின்வாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்படி பார்த்துன்னு இருக்க பசங்களுக்கு நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்க. ஏன்னா படப்படப்புனு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ ஹாஃப் அன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெடிடேஷன் பண்ணுற ஃபீல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படினா, நீங்கள் பார்க்க வேண்டிய ஷோ டைம் பாஸ். ஹாஃப் அன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் லைஃப் பற்றி முடிவிடுங்க, லைஃபே மாறிடும். வாங்க போகலாம். அடியே பூங்காவனம் பூங்காவனம். கலாய்கிறியா கலாய்கிறியா? என்ன மாட்டுறதான் இந்த ஃப்ரைடே சூப்பரா ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது நம்ம ஆளு. இப்போ சிம்புவோட படங்கள் எப்படிப்பா அப்படின்னா, ஊட்டியில் இருந்த ஃப்ளவர் ஷோவில் இருக்க கருப்பு ரோஜா மாதிரி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார், குறிஞ்சி பூ மாதிரி வர்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்றார். இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா தவடாமலேயே போடுவேன். ஸோ அந்த அளவுக்கு தடைகளை தாண்டி ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்த படம் வாலு. வாலுக்கு அப்புறம் பெரிய கேப்க்கு அப்புறம் வர படம் இது நம்ம ஆளு. இவ தான் பொண்ணுன்னு இதயத்தில் லாக் பண்ணிட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எவ்வளோ வந்தாலும் கேட்டுக்கு வெளில தான். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. எங்களோட எடிட்டரையும் சரி ப்ரொடியூசர்ட்டையும் சரி, அவங்க கம்ப்யூட்டர் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸில் இது நம்ம ஆள் ட்ரெய்லரோ ஃபோட்டோஸ் எதாவது இருந்துனே இருக்கும். ஏன்னா அடிக்கடி இதை பற்றி பேசிட்டே இருப்போம். இந்த வாரம் வருதுன்னு வராது, விரைவில் அப்படின்னு போட்டே ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகிட்டு இருந்த படம் உண்மையிலே நல்ல விஷயமா இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ பாண்டியராஜ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு, போட்ட ட்வீட்டுக்கும் பண்ண வேலைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு லாஸ்ட்டாக அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. நம்ம விட்ட மாதிரி தண்ணி விட்ட மாதிரி. சிம்புவோட தம்பி குரல் அரசன் அவரே மியூசிக் போட, சிம்புவும் சூரியும் முதல் தடவையா சேர்ந்திருக்காங்க. ஒரு டிஃபரெண்டான காம்பினேஷன். சூரியோட காமெடி டீசர்லயே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நான் அவளை லவ் பண்ண போறேன். எத்தனை நாளைக்கு? அப்போ சிம்பு நடிக்கிறாரு, இது நம்மளால டைட்டிலு. நயன்தாரா ஹீரோயின்னா எப்படி இருக்கும்னா அப்படி தான் இருக்கும். ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிற மாதிரி அந்த ஃபோட்டோ சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இல்லை ஆண்ட்ரியாவும் இந்த படத்தில் இருக்காங்க, அவங்களுக்காக நான் போய் பார்ப்பேன். ஆண்ட்ரியா சிம்புனா கூட எனக்கு பிடிக்குமே அப்படின்னா அதுக்காக நீங்கள் போய் பார்க்கலாம். யூ சர்டிஃபிகேட் படத்தை ஏ சர்டிஃபிகேட் ஆக்கிறாரா? ஸோ எல்லா விதமான நல்ல விஷயங்களும் இருக்க, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், காமெடி கரெக்டாக கலந்து, ரொமான்ஸ் கிமான்ஸ் எல்லாத்தையும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு ஆந்திரா மீட்ஸில் வைக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சூப்பராக வச்சிருக்கிற இது நம்ம ஆளு படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சுங்க, நல்லபடியாக ஓடினு இருக்குங்க. சார் இதுக்கெல்லாம் டைரக்டரியா சார்? பாரத்
பாரதியாரோட ஒரு பாட்டை எடுத்து அதை வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க இந்த பேண்டு. அந்த பாட்டும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் காந்தான்னு ஒரு பாட்டு எடுத்துனே போவாங்க, அந்த பாட்டும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்படி எல்லா விஷயங்களும் நல்லா ஒர்க் அவுட் ஆக இந்த படமும் நல்லபடியாக ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சொக்க வச்ச பச்சை கிளி சொத்த விட்டு பார்த்ததென்ன, முத்தம் ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனதென்ன. உரியடிங்கிற இந்த படத்தை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஆஸ் அ ப்ரொடியூசர். இந்த படம் எடுத்ததுக்கு காரணம் வந்து ஒரே காரணம் தான், இந்த படம் நல்லா இருக்குன்னு. அதாவது இந்த படம் பார்த்தோம், இதை அப்போதைக்கு ரிலீஸ் பண்ணவும் இது பண்ண ஆள் இல்லை, பட் ஆனால் இது ஒரு ஹிடன் ப்ரெஷராக இருந்துச்சு, ரொம்ப நல்ல படமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் எடுத்து முன் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். உரியடிங்கிற டைட்டில் பார்த்திங்கன்னா படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும், என் டீசரை பார்த்தே அவங்க தெரியும். ஏன்னா ஒரு வயலன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த படத்தில், கொஞ்சம் வயலண்ட்டான படம் தான். அட் த சேம் டைம் பொலிட்டிக்கலாக நிறைய விஷயம் இந்த படம் பேசுது. இட்ஸ் நாட் லைக் வயலன்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் வயலன்ஸ், அந்த மாதிரி படம் கிடையாது. வயலன்ஸை வச்சு சீப்பாக யூஸ் பண்ணுற படமாக இருக்காது. அது எல்லா கதைக்கு தேவையானதும் கரெக்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த படம் வந்து என்ன தோணுச்சுன்னா, எப்படி எவ்வளோ நல்லா எடுத்துருக்கேன் அந்த படத்தை அப்படின்னு தோணுச்சு. அதாவது செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லா ஒரு சீக்வன்ஸ் வரும் ஹோட்டல் சுற்றி. அது வந்து ஆக்சுவலாக ஒரு டயலாக்லாம் இருக்காது, ஒரு ரெண்டு டயலாக் தான் இருக்கும் ஒரு 20 நிமிஷத்துக்கு. பட் ஆனால் பயங்கர சீட் நுனியில் இருக்கக்கூடிய த்ரில்லராக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க படத்தில். அது ரொம்ப பெரிய ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு இது பெரிய விஷயம், நடித்து டைரக்ட் பண்ணி இதை பண்ண முடியுது பெரிய விஷயம். அதே மாதிரி ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான படம், மெசேஜ் சொல்கிற படம் அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேண்டியது. வந்து உட்காந்திங்கன்னா பத பதிப்போட செம்ம எங்கேஜிங்கான என்டர்டெய்னிங்கான படமாக எண்ட் வரைக்கும் இருக்கும். அக்னி குஞ்சொன்று கண் வெட்டி போலி போடணும், வெட்டிட்டேன் நாலு வெட்டு வெட்டினா அவங்களுக்கும் ஒரு வெட்டு உள்ளோம். இந்த சின்ன பிரச்சனைக்கு அருவா தூக்குவியோ, மட்டும் பார்த்தா கை கால தூக்கி போட்டிருக்கேன். உரியடி பற்றி ஒன் லைனில் சொல்லணுன்னா, சின்ன ப்ரூட்டலி ஹானஸ்ட் ஃபிலிம் சொல்லலாம். அதாவது மிக எவ்வளோ ஒரு படத்தை எவ்வளோ நேர்மையாக எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு த்ரில்லர் ஜானர் வந்து பிடிக்கும்னா உரியடி நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் வந்து கண்டிப்பாக உங்களோட நேரத்தையோ பணத்தையோ புத்திசாலித்தனத்தையோ அவமானப்படுத்தாது. இட் இஸ் ஒர்த். ஆக்சுவலி ஒரு மேக்கப் இல்லாத படம்னு சொல்லலாம். மேக்கப் இந்த சென்ஸ் இட்ஸ் நாட் ஃபார் ஆக்டர்ஸ். வட எம் ட்ரைங் என்னென்னா, ஒரு ஒப்பனை இல்லாத படம், எந்த ஒரு வியாபார சமரசமும் செய்து கொள்ளாத ஒரு கமர்ஷியல் படம். த்ரில்லர் ஜானர் பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உரியடி பார்க்கலாம். இது உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் புத்திசாலித்தனத்தையும் மதித்து எதுக்கு எடுக்கப்பட்ட ஒரு படம். இனிஷியலி வேறு ஒரு டைட்டில் தான் வச்சுருந்தேன், அப்புறம் வந்து வின் நலன் குமாரசாமி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணார் லைக் இன்னும் ஷார்ப்பாக ஏதாவது டைட்டில் வைக்கலாம், ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நான் ஒரு 30 டைட்டில் கொடுத்தேன். அதில் முதல் டைட்டில் வந்து உரியடி, அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் நிறைய டைட்டில் யோசித்தோம், ஒரு 1 மந்த் கேப் எடுத்துகிட்டு நிறைய டைட்டில் யோசிச்சு பார்த்தோம். பட் எதுவுமே எங்களுக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகலை. ஸோ வி கேம் பேக் டு உரியடி. ஏன்னா உரியடின்றது வந்து எதுக்காக அது உரியடினா, ஸோ உரியடின்றது வந்து என்னென்னா கண்ணை மூடி அப்படியே சுற்றி விட்டு டார்கெட் எங் எதுன்னே தெரியாது, இருட்டில் கண்ட மாதிரி சுற்றி ஒரு டார்கெட் அடிக்கணும். ஸோ படமே அப்படி தான். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து யார் வரா என்ன பிளான் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது, பட் ஆனால் அந்த டார்கெட்டை வந்து நம்ம வந்து அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் அந்த டைட்டில். சூடு சொன்ன ரோஷம் இருக்க மனுஷன் 4 அடி அடிச்சா 1 அடி திரும்பி படிப்பான். இந்த படத்தோட டைரக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. டைரக்ஷன் அதுவும் ஹீரோவாக நடித்து ஒரு நடித்து டைரக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நமக்கு ஒப்பீனியன் இருக்காது, நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற ஒப்பீனியன் இருக்குது, இன்னொருத்தர் டைரக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை நடித்து டைரக்ட் பண்ணியிருக்காரு விஜய். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது பண்ண விதம். ஒரு செகண்ட் ஹாஃப்லலாம் சொன்ன மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லலாம் டைலாகே இல்லாமல் மேஜர் போர்ஷன் வந்து ஒரு லாஜிக் நடக்கும், ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு சீக்வன்ஸ். அதெல்லாம் நல்ல ஒரு டைரக்டரான அடையாளம். ஸோ இது வந்து 2வது ப்ளஸ்ஸாக சொல்லுவேன். 3வது வந்து எடிட்டு, அதாவது ரொம்ப ஷார்ப்பான எடிட்டாக இருக்கும். குறைஞ்சி அதாவது சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு ஒரு சீனை கூட இல்லை ஒரு நிமிஷத்து கூட ஒரு ஆடியன்ஸோட டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற முனைப்போடு தான் இந்த படத்தோட எடிட் இருக்கும். அதேமாதிரி ரசனையோடையும் இருக்கும். அபினவ் சுந்தர் நாயக்கின பையன் எடிட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த 3 விஷயத்தையுமே இந்த படத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம். இன்னொரு தடவை இவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சிங்க, அது ஆக்சிடென்ட்டோ இல்லை வேறு எதுவோ, அவனுக்கும் அதே மாதிரி நன்றும். அடச்சி நோ எமோஷன் லீவ் இட் லீவ் இட் லீவ் இட்
எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்காக வாவ் அப்படின்னு வாயை திறக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் எங்கள் சிவகார்த்திகேயன் அண்ணா அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு எல்லார் மனதிலும் நீங்காத இடம் பிடித்தவர் சிவகார்த்திகேயன் அவர்கள். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அவர் பண்ணாதே கிடையாது, அவர் தொட்டதெல்லாம் ஹிட்டுப்பா, இன்னும் ஒரு ஹார்ட் ஒர்க்கர், இன்னும் ஒரு சேஞ்ச் ஓவர், இப்படியெல்லாம் பாராட்டும் போது இப்போ என்ன இருக்குது, ரெமோன்ற படத்தோட ஷூட்டிங் வந்து முடிய போகுது. லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுதுன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறார். 5-6 kg உடம்பு கம்மி பண்ணியிருக்காரு, ஃபேஸ்லாம் உள்ளே போயிருக்கு, ஸ்டைலிஷாக இருக்காரு, மீச தாடிலாம் எடுத்துட்டாரு, முடியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வளர்த்துருக்காரு, அது ஒரு கலரிங்லாம் பண்ணியிருக்காரு. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, படத்தில் 2 கெட்டப், லேடி கெட்டப்லேயும் அவர் தான் நடிக்கிறார். லேடி கெட்டப்பில் அவரே நடிக்கிறது இல்லாமல் அதுக்கு வாய்ஸும் அவரே கொடுக்குறாரு. ஸ்டார்டிங் டைம்லேயே மற்றவங்க வாய்ஸே பயங்கரமாக பேசினவர், அவர் ஒரு லேடி கெட்டப்பில் நடிக்கிறாருன்னா அதுக்கு வாய்ஸ் யார் கொடுப்பா, அவர் தான் கொடுப்பாரு. ஸோ அவ்வை சண்முகியில் நம்ம கமல் சார் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு லேடி கெட்டப்பில் போட்டு வாய்ஸு. ஸோ அதற்கு பிறகு சிவகார்த்திகேயன் தான் பண்ண போகிறாரு இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம்ன்றது பயங்கர ஒரு பெருமையான விஷயமா பேசியிருக்காங்க எல்லாம். ரெமோ படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ஃபஸ்ட்டு பயங்கர பெருசாச்சு, கேமராமேன் யார்ப்பா, சினிமாட்டோகிராஃபர் பிசி ஸ்ரீராம், என்னது பியூசி ஸ்ரீராமா, சிவகார்த்திகேயன் படத்துக்கு சூப்பர் சூப்பர் அப்படின்னாங்க. 24 AM தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இன்னும் வா ஃபஸ்ட் படமே எப்படி வேறு லெவலுங்க அப்படின்னு பாராட்டினாங்க. ஹீரோயின் யார், கீர்த்தி சுரேஷ், ஓ மேலே ஒரு கண், ரஜினி முருகன் காம்பினேஷன், கெமிஸ்ட்ரி, ஊரே ஊர் கண் எல்லாம் அவங்க மேலே இருந்து. ஸோ அதனால் அவங்க சூப்பர் டூப்பர் ஹிட். எங்கடா அந்த பொண்ணை பிடிச்சே, ஃபிசிக்ஸ் புக் இல்லையா மா, அது ஃபேஸ்புக்குமா. எல்லா நல்ல விஷயங்களும் இருக்க, காமெடி யார், சதீஷ், சிவகார்த்திகேயன், சதீஷ், ரெண்டு பேரும் சேர்ந்தாலே சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பாராட்டினாங்க. என்ன ஜூஸு, ஓசி ஜூஸு, அண்ணாசி ஜூஸு, என்ன படம், மோகன் ராஜா அவருடைய படம் தான், தனி ஒருவன் ஹிட்டுக்கு அப்புறம் யாரோட சேர்ந்தாரு, எல்லாம் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஆல்ரெடி நம்ம டைம் பாஸ் சொல்லியிருக்கல, பூஜை எல்லாம் போட்டாங்க. ஸோ அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு, சிவகார்த்திகேயன் ஹீரோவை நடிக்கிறாரு, 24 AM தான் அந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து என்ன படம்பா, இந்த மேட்டர் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்கன்னா, இன்னொரு படமும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம இன்டர்நெட் நாளை படம் எடுத்த ரவிக்குமார் இருக்கார்ல, அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு, ரெடி பண்ணோன்னா சிவகார்த்திகேயன் தான் இது கரெக்ட் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுவோம், டக்கு போய் சிவகார்த்திகேயன் ஸ்கிரிப்டை சொல்லியிருக்காரு. ஆ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தான் கரெக்ட் ஆ அப்படின்ட்டாரு. 24 AM தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா அதுவும் ஒரு ஆட் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு, அது ஒரு புது நியூஸ் ஆயிடுச்சு. ஏங்க இப்போ தான் ரிமோ படம் முடிய போகுது, அடுத்த படம் பூஜை போட்டிங்க சரி, அதுக்கு அடுத்த படமும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்றீங்க, சரிங்க ஓகே அப்படின்னா இன்னொரு நியூஸ் வருது. அது மட்டும் இல்லைப்பா, பொன்ராம் இருக்கார்ல, ஆல்ரெடி வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு சிவகார்த்திகேயனுக்காகவே தேர்ந்தெடுத்து ஒரு படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரஜினி முருகன் அப்படின்னாரு, அவருக்காக சாருக்காக பார்த்து பார்த்து எழுதுனேன் அப்படின்னு வருவார். சிவகார்த்திகேயன் பேர் சொன்னாலே ஒரு ஜாலியாகிடுவார், ஹாப்பி ஆகிடுவார், அவரும் ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர என்ஜாய் பண்ணி எனர்ஜியோட பேசுவார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த படமும் சிவகார்த்திகேயனோட சேர்ந்து பண்ணுறது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு. இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம். அடியே பூங்காவனம், பூங்காவனம், கலாகிரியா, கலாகிரியா, சின்ன சின்ன மேட்டரா, 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 வேற லெவல் மா. How do I tell you? அடச்சி அடச்சி, நோ எமோஷன், நோ எமோஷன், லீவ் இட், லீவ் இட், லீவ் இட். இப்போலாம் படம் எந்த ரேஞ்சுக்கு எடுக்கிறாங்க, எந்த பட்ஜெட்டில் எடுத்தால் சேஃப் அப்படின்னு பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 கோடி எடுக்கலாம்ப்பா அப்படின்றாங்க. ஏங்க 1.5 கோடி தானே, இன்னொரு 1 கோடி கொடுக்கணும், 1.5 கோடி எடுக்கணும், அப்புறம் மேலே 1 கோடி போட்டு ப்ரொமோஷன் பண்ணணும், நீ வேற தெரியுமா இல்லையா, படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, எடுத்துமே மக்கள்கிட்ட சேர்க்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ப்ரொமோஷனுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பிளான் பண்ணுறாங்க. பஸ் பின்னாடி பஸ் பேக்கில் ஒரு போஸ்ட் ஓட்டதுலேருந்து ஆரம்பிச்சு, பஸ் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கம்பி பிடிக்கிறது ஒரு பிடி இருக்கும், அந்த பிடியில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப்ரொமோஷன் இருக்கும். ஸோ எந்த சைடு திரும்பினாலும் விளம்பரம், ப்ரொமோஷன், மார்க்கெட்டிங், இது ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணோம், டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணோம், டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக வச்சாச்சு, ப்ரொமோஷனுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுருந்து டக்குனு ஒரு ஐடியாவை பிடிக்கிறாங்க. June 3 ரிலீஸ் ஆக போகிற இறைவி படத்தினோட டீம் என்ன பண்ணாங்க, டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணி பார்த்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது, அதிகமான ஊரில் என்ன ஓடுது, ஆட்டோ ஓடுது, கூப்பிடு ஒரு 500 ஆட்டோ கூப்பிடு, 500 ஆட்டோலையும் எல்சிடி ஸ்க்ரீன் செட் பண்ணு, உள்ளே உட்காந்து போகிறவங்க நம்ம படத்தினுடைய ட்ரெய்லர் தான் பார்க்கணும், நம்ம படத்தினுடைய பாட்டு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. சீட்டுக்கு முன்னாடி அழகாக செட் பண்ணாங்க ஒரு எல்சிடி ஸ்க்ரீனை. 500 ஆட்டோலாம் பெரிய விஷயமாச்சே, நல்ல ரீச் இருக்குமே, ஒரு ஆட்டோவில் ஒரு நாளைக்கு ஒரு 60 பேர் 70 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, 500 × 1/2 / 2/3, வாவ் மேசிவ் ரீச் ஆஃப் த ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பாபி சிம்மா வராரு, கொடியசி செக்கிறாரு, கார்த்திக் சுப்ராஜ் பக்கத்தில் நிற்கிறாரு, 500 ஆட்டோஸ் மா சரு சரு சர்னு சிட்டியில் இருக்க எல்லா ஏரியாலையும் போகுது. இது ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி. மழை வேகம் பெய்யும், இல்லாம போனா என்ன செய்ய,
பொய்யாலே சூப்பர். ஒரு பெரிய மால் வந்து புக் பண்றாங்க, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, மொத்த டீம் அப்படியே உள்ள இறக்குறாங்க. பார்த்து ஒரு டக்குனு ஒரு ப்ரொமோஷன் பிளான் பண்ணாங்க. ஆடியன்ஸ்ல இன்டராக்டிவ் செஷன் ஒன்று வைப்போமே, எல்லாரையும் கூப்பிடுவோம், பேசுவோம், நிறைய கேள்விகள் கேட்போம். ஜிவி தான் படத்தினுடைய ஹீரோ, ஜிவி வேற நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. கேளுப்பா, மியூசிக் டைரக்ஷன் பற்றி கேளு, படத்தை பற்றி கேளு. வந்து பேசுகிறவங்க நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, படத்தினுடைய சிடி ஆடியோ சிடி கொடுக்குறாங்க, டிஷர்ட்ஸ் கொடுக்குறாங்க. கூட்டம் ஒன்றா கூடு, படத்துக்கு செம ப்ரொமோஷன் ஆகுது. எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்களா இல்லையா? அடுத்தபடியாக என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் வந்து ஃபுல் டைம் ஃபுல் லெங்த் ஹீரோவாக நடித்த படம் என்ன? ஸோ அது வந்து ரொம்ப சயின்ஸ் க்வெஸ்சன்றால ரொம்ப ஈஸியாக இருக்கு எல்லாருக்குமே. அதனால் அவர் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண படம் பெயர் என்ன அப்படின்னு சொன்னீங்க, அது கொஞ்சம் ஸோ வந்து அவர் கரெக்டாக சொல்கிறாரு. ஆல்ரெடி நீங்கள் ஆன்சர் சொன்னதுனால நிறையா வந்து அதிகமாக ஆசைப்படுற அவங்களையும் அதிகமாக போகிற உங்களையும் நல்லா வாழ்ந்தா சரித்திரம் இல்லைன்ற ஒரே காரணத்தால் உங்களுக்கு கிஃப்ட் தரல, நீங்கள் வாங்க. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனி வந்து உங்களுக்கு பரிசாக வழங்குறோம். அண்ட் லாஸ்ட்டாக என்னங்கச்சி, இவருக்கு என்ன மாதிரி அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னா, இவருக்கு சீனி வேணுன்றதுக்காகவே இங்கே பயங்கரமாக நம்ம எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துரு டிவியில் வரணும்னு ஆசைப்பட்ட ஒரே ஒரு காரணத்தில் தான் கொடுக்குறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலை வாங்க கட்டிப்பிடி கொடுக்குறோம், சந்தோஷமாக இருங்க. ஒரே டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கிற ஒரு 4000-4500 பேருக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னா என்ன பண்ணோம், ஃபேஸ்புக்கில் போய் ஸ்டேட்டஸ் பண்ணணும். எங்கள் சொந்தக்காரங்க யாருனா வராங்க, அவங்களாம் என்ன எப்படி பேசுகிறாங்க தெரியுமா, நீங்கள் அவங்க முன்னாடி நான் கெத்தாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டு உள்ள வரும்போது நம்ம கால் மேலே கால் பண்ணணும். டைம் பாஸ் ஆரம்பித்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், நல்ல சீன் போடணும். இப்போ போடுறோம், நீங்கள் பாருங்கள். ஒரு வெள்ள போர்டு, சிவப்பு பெயிண்ட்ல 4 கோடு, இன்னும் எத்தனை நேரம் நான் இதையே பார்த்து நிற்பீங்க? அந்த பெயிண்டிங் எதை சொல்லுது சீனு? எனக்கு எதுவுமே கேட்கலையே. இந்த பெயிண்டிங் எல்லாம் நான் ஏன் கலெக்ட் பண்றேன் தெரியுமா? ஏன்னு நீங்களே சொல்லுங்க. நம்ம போனதுக்கு அப்புறம் கூட நம்ம நினைவா இருக்க போறது அதா. சும்மா அழகாதீங்கண்ணா, நாம செத்ததுக்கு அப்புறம் செவத்துல ஒரு போட்டோ மாட்டி அதுக்கு ஒரு மாலையை போட்டா கூட காலம் பூரா ஞாபகத்துல இருக்கும். போய் இப்படியா காசு கறிய. பிரைஸ் எவ்வளவு? 20 lakhs. Nade. இந்த ஊர்ல செல் டவர் எவ்வளவு பெருசா கட்டிக்கிறானுங்க, சிக்னல் ப்ராப்ளமே வராது போல இருக்கு. அது செல் டவர் இல்ல, ஐஃபில் டவர். வா, இந்த ஊர்ல செல் டவர் கூட பேர் வைக்கறானுங்களா? This looks beautiful sir. Yeah, it is. Hey, photo எடு. என்ன பண்ற? உன்னோட சேர்த்துட்டு கவர் பண்ண வேணா? என்ன மட்டும் எடு போதும். ஒன்னை மட்டும் எடுக்கிறது எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? அது வளர் கூடத்திலே ஏத்துக்கலாமே. கரெக்ட் தானா? போட்டோல டவர் டாப் வரைக்கும் வந்தது தானே ஃபேஸ்புக்கில் கெத்தா இருக்கும். கரெக்ட் தான். இந்த பொண்ணு புரிஞ்சிக்கவே மாட்டேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு டவர் டாப்பை காட்டலன்னா எப்படின்னா?
சீனு போலாம் போலாம். கீர்த்தி என்ன கையில் என்ன பூ? இது பூ காஞ்சி போச்சு, மாத்தலான்னு. வேலை செய்யறியா? இல்லை தூங்குறேன். தூங்கு தூங்கு. மிர்ச்சி விஜய் இந்த ஷோ பத்தி நீங்க எது வேணாலும் சொல்லலாம்னு சொல்லிருந்தோம். அதுக்கு என்ன பண்ணோம், ஹேஷ்டாக் டைம் பாஸ் விஜய் டிவி இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி ட்விட்டர்ல ட்வீட் போடலாம். போட்டீங்கன்னா அப்படியே பின்னாடி ஸ்க்ரீன்ல வரும்னு சொன்னோம். ஒருத்தர் கேட்டிருக்காரு, தல ரசிகன் அதான் அவருடைய பேரு. ஹேஷ்டாக் டைம் பாஸ் விஜய் டிவி என்ன ஷோவோட ஓப்பனிங்கில் ஒரு மாட்டாச்சு போடுறீங்க, அதில் தலை வரல, இஸ் தேர் எனி ரீசன் ஸ்பெசிஃபிக் பிஹைண்ட் இட் அப்படின்னாரு. சத்தியமாக ஒன்றும் இல்லைங்க, தெரியாமல் ஏதோ பண்ணிட்டாங்க, இனிமேல் கரெக்டாக போடுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போடுனீங்கனால என்ன பண்ணிட்டோம், தலையோட ஃபோட்டோலாம் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிட்டோம். தலை மேலே நீங்கள் எவ்வளோ பற்று பாசம் நேசம் வச்சுருக்கீங்கிறது தெரியுது. தெரியாமல் அந்த சின்ன தவறு நடந்துச்சு, அதை சரி பண்ணிட்டோம். சரியா, இந்த மாதிரி நீங்கள் இந்த ஷோவை பற்றி எது வேணால் சொல்லாங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணுறோம். ஏன்னா இது உங்களுக்கான ஒரு ஷோ, உங்களில் ஒரு ஷோ, எது வேணால் பண்ணிங்க. ஆனால் ஹேஷ்டாக் டைம் பாஸ் விஜய்டில் போய் எல்லாத்தையும் சொல்கிறேங்க. சரியா, 3:44 கலரில் சிரிச்சுன்னு ஜாலியாக சந்தோஷமாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களோட கடையை ஓப்பன் பண்ணுறோம். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பை பை.